ஹாய் ஹலோ வணக்கம் உங்கள் ராம் யோகமயில் இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா லவ் லவ் ஸ்டோரி பார்ட் 5 ஆஃப் 41 சத்தியம் எனக்கு தெரியல அதனால தான் நான் சொல்றேன் இதுல என்ன நடந்துச்சு என்ன நடந்துச்சுன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்ன நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வந்தாச்சு நாங்க வந்து லவ் ஸ்டோரி பார்ட் 4 னு அநேகமா நினைக்கிறேன் லாஸ்ட்ல வந்து நாங்க திருநெல்வேலி மீட்டோட முடிச்சோம் திருநெல்வேலியில என்னென்ன ஃபன் நடந்துச்சு அப்படின்றதெல்லாம் நம்ம திருநெல்வேலிக்கு அப்புறம் ரொம்ப நாள் ஆச்சுல மீட் பண்ணதுக்கு அப்புறம் அடுத்து ரெண்டு நாள்லயே மீட் பண்ணோம் என் பிறந்த நாளுக்கு ரெண்டு நாள் அங்க இருக்கும்போது நாங்க பிளான் பண்ணிட்டோம் நீ பிறந்த நாளுக்கு நான் சொன்னேன் நம்ம வந்து சும்மா வேணா எங்கேயாச்சும் சிவகங்கையில சிவகங்கைக்கு வா அப்ப சிவகங்கைக்கு அவ்வளவா வந்திருக்கிறாரு ஒரு தடவை ரெண்டு தடவை வந்திருக்காரு வேணா நீ சிவகங்கைக்கு வா நான் வந்து மீட் பண்ணலாம்னு சொன்னேன் இவரான்னு சொல்லிட்டு பார்த்தா நேரம் வீட்டுக்கே வந்துட்டு வர்றேன் அடுத்த நாள் காலையில நானும் வெளியெல்லாம் மீட் பண்ண மாட்டேன் வந்தா உங்க வீட்டுக்கு நேரம் வருவேன் இல்லைன்னா நான் வரவே இல்லை அப்படின்ட்டாரு என்ன பண்றது எங்க அம்மாட்ட போய் காதல மெதுவா சொன்னேன் ஃபர்ஸ்ட் எங்க அம்மா வேணான்னு தான் சொன்னாங்க அப்புறம் வரையன்னு சொன்னோம்னா அப்புறம் நான்வெஜ்லாம் எடுத்து சமைச்சு உங்களுக்கு வந்து இவங்க உங்க அம்மா லட்சுமணே ஒரு தங்கச்சி எல்லாருமே வந்திருந்தாங்க வந்து ஃபங்க்ஷன்லாம் முடிச்சுட்டு இதெல்லாம் சொல்லிட்டுன்னு நினைக்கிறேன் அனேகமா மோதிரம்லாம் போட்டாங்க மோதிரம்லாம் போட்டுட்டு அந்த இது வந்து எங்க ஊர்லலாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க அரச பரசெல்லாம் பேசுவாங்கல்ல வீட்டுக்கு வந்து மோதிரம் போட்டு போயிட்டானோ அந்த பையன் யாரும் இல்ல நான் தான் ஒரு வீட்டுல பொண்ணுங்க இருக்கீங்கன்னா அந்த வீட்டுக்கு வந்து நிறைய பேர் கார்ல வந்து இறங்கி வந்தா பொண்ணு பார்க்க வர்றதுதான் அர்த்தம் எங்க ஊர்ல எல்லாம் அந்த மாதிரி வந்து மோதிரம் போட்டோம்னா மோதிரம் போட்டாங்களாம்ல நிச்சயத்தை பண்ணிட்டாங்க ஒரு வார்த்தை கூட இந்த ராசி எங்கிட்ட சொல்லல அப்படி சண்டை எல்லாம் வந்து ஆமா அது வந்து ஆனா எங்க அம்மா வந்து இப்பெல்லாம் வந்து பொண்ணு பாத்துட்டு போயிருக்காங்க எங்கிட்ட சொல்லவே இல்ல ராசு அப்படின்னு எங்க அம்மா எல்லாம் நிறைய பேர் கேட்டாங்க ஐயோ இல்ல அந்த பிள்ளை அவங்க வந்து யோகேஷ் மாப்பிள்ளை கேட்டு வந்தாங்க போச்சு போயும் யோகேஷுக்கு மாப்பிள்ளை கேட்டு வந்தாங்களாம் நாங்க சரி யோகேஷுக்கு பொண்ணு பக்கம் யோகேஷ பொண்ணு பக்கம் வந்தாங்க மத்தபடி ஒண்ணும் இல்ல போன்ல பாத்தாங்கன்னா புடிச்சிருந்துச்சா வந்துட்டாங்க அந்த மாதிரி டிக்டாக் லவ்னு சொல்லக்கூடாது இல்ல டிக்டாக் லவ்னுலாம் சொல்லக்கூடாது இல்ல வீட்டுல எல்லார்ட்டையும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு அம்மா சொல்லிச்சு போட்டோல பாத்திருப்பாங்க போல போன்ல அதனால எல்லாத்துக்கும் புடிச்சு போச்சு அப்படின்னு சொல்லி வேணாம்னு சொல்லல சாரி எனக்கே குழப்புது அவங்களே முடிச்சு வைக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லி முடிச்சிட்டாங்க அப்பெல்லாம் வந்து ரொம்ப லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் நீதான் எனக்கு புடிச்ச நான் தானே உனக்கு பொண்டாட்டி அந்த மாதிரி நாங்க மைண்ட் செட்ல வந்து பேச ஆரம்பிச்சிட்டோம் அதுவரைய கொஞ்சம் வந்து லவ் பண்றோம் அப்படின்ற தட்டா இருந்துச்சு இந்த பர்த்டேக்கு வந்துட்டு போனதுக்கு அப்புறம் தான் நீ தாண்டா புருஷேன் நான் தாண்டா பொண்டாட்டி உனக்கு இனி யாருனாலே மாத்த முடியாதா அப்படின்ற தாட்டுக்கு நாங்க அப்பதான் வந்தோம் ஏன்னா வந்து அப்பதான் மூதாரம் போட்டு போயிட்டாங்க வீட்டுக்கு தெரிஞ்சிச்சு இனிமே யாருனாலே நம்மள மாத்த முடியாது அப்படின்ற அதுல இருந்து நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து டிக்டாக் பண்ணவே ஆரம்பிச்சோம் என்ன அதுக்கப்புறம் தான் ரெண்டு பேரும் மீடியால போட பண்ணி வச்சிருந்தோம் ஏதாச்சும் இந்த லாக்கர் இந்த பேர் என்ன ஃபோல்டர் லாக்குன்னு சொல்லுவாங்கல்ல தெரியாம மறைச்சு வைப்போம்ல நம்ம அந்த மாதிரி போட்டு மறைச்சு வச்சதான் ரிமூவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் எல்லாம் சொல்ல ஆரம்பிச்சு வெளியில பண்ண ஆரம்பிச்சு வெளியில போட ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் நிறைய பேர் தெரிய ஆரம்பிச்சு ஆமா அதுக்கப்புறம் தான் உங்களுக்கும் எங்களை பிடிக்க ஆரம்பிச்சு நிறைய அப்ப பாத்தீங்கன்னா ரோட்ல அந்த ஸ்கார் வந்து ஸ்கார்பியோ கார் வச்சிருந்தாங்க இவங்க அப்ப வந்து ரோட்ல போய் என்னோட மோதிரம் எனக்கு மோதிரம் மாட்டி விட்டது அந்த வீடியோலாம் நான் வந்து இந்த கிளிப்பிங்ல ஆட் பண்றேன் வச்சிருக்கியா டிக்டாக்ல இருக்கலாம் இருந்துச்சு அந்த மாதிரிலாம் நிறைய வீடியோஸ் போட்டிருந்தோம் அதுக்கிட்ட ஆஃபீஸ் எங்க ஆஃபீஸ்க்கு போய் கேக் வெட்டிட்டு கேக் வெட்டி கொடுத்துட்டு நிறைய ஃபன் பண்ணிட்டு அன்னைக்கு ஃபுல்லா ஒரு நல்ல ஜாலியான மூட நல்லா போச்சு அதுக்கடுத்து இவங்க வீட்டுக்கு போயிட்டாங்க அதுக்கடுத்துதான் வந்து எங்க அக்காவுக்கு குழந்தை பிறந்துச்சு ஆமா எங்க அக்காவுக்கு குழந்தை பிறந்துச்சு பிறந்தநாளுக்கு அப்புறமே குழந்தை பிறந்துச்சு சிவாவுக்கு குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் அப்பா இவங்க பார்க்க வந்தாங்க சிவாவுக்கு குழந்தை வந்து அப்பதான் எனக்கு வந்து மொபைல் வாங்கிட்டு வந்தாங்க என்ன மொபைல் விவோல விவோல மொபைல் வாங்கிட்டு வந்து அது என் காசை வாங்கி அவர் கொடுத்துட்டாரு என் காசை வாங்கி எனக்கே அவரு போன் வாங்கி கொடுத்தா அப்புறம் எவ்வளவு பெரிய ஆள் அவரு வந்து என் பட்ஜெட் வந்து ரொம்ப கம்மியா இப்ப ஒண்ணும் இல்லை இங்க
என்ன பண்றது அப்பதான் எனக்கு முத முத மொபைல் வேணும்ன்ற அப்ப அதுல இருக்க வீடியோ நாங்க இந்த ரூம்ல தான் இருந்த அந்த வீடியோ எல்லாம் பண்ணிருப்போம். இந்த வீடியோ பண்ணிருந்தோம் அந்த வீடியோ இந்த இதுல வந்து ஆட் பண்றேன். அப்போ வந்து அப்பயும் நம்ம ஸ்பெஷல். அப்போ வந்து நாங்க ஒரே மாதிரி எங்க போடுவோம் ட்ரெஸ் போடுவோமா அப்படியா இப்படியா அப்படின்லாம் இருந்தோம். அதுக்கடுத்து வந்து அந்த மீட்டு முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் நிச்சயதார்த்தம். நிச்சயதார்த்தம் வந்து நிச்சயதார்த்தம் அப்பெல்லாம் பயங்கர சண்டை எங்க ரெண்டு பேத்துக்கும். என்ன சண்டைன்னு பாத்தீங்கன்னா அன்னைக்கு நைட்டு வந்து மண்டபத்தை ரெடி பண்ணேன். நாங்க டெக்கரேஷன்ஸ்க்குலாம் ஆள்லாம் கூப்பிடல, நானே தான் டெக்கரேட் பண்ணேன். நானு எங்க அக்கா மது மோனிஷா தர்ஷினி நாங்க தான் நாங்க டெக்கரேட் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தோம். அதனால வந்து டெக்கரேட் இல்ல நாலு வேட்டி எதுவும் போட்டு அதுல பலன் வாங்கி ஒட்டி செஞ்சுக்க டெக்கரேஷன்ஸ்க்கு ஆள் கூப்பிடுவாங்க. அந்த அளவுக்கு நம்ம வீட்டுல வசதி இல்லாத காரணத்தினால் நாங்களே டெக்கரேட் பண்ணலாம்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன், ஃபர்ஸ்ட் வந்து நான் வேண்டாம் நான் எங்கேயும் போகலாம் வீட்டுல தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி அப்படின்னு சொல்லிட்டா சொன்னா புருஷன்கிட்ட வந்து அந்த வார்த்தையை காப்பாத்தணும். என்ன பண்ணிவிட்டா திருப்பி நான் கொஞ்ச நேரம் கழிச்சு நைட்டு கூப்பிடுறேன், எடுக்கவே இல்லை எடுக்கவே இல்லை எனக்கு சந்தேகம் வந்துருச்சு ஆஹா மண்டபத்துக்கு போயிட்டான்ட்டு. திருப்பி கூப்பிடுறேன் எடுத்தா எங்க போயிட்டு வந்தேன் கேட்டேன், மண்டபத்துக்கு போயிட்டேன். இல்ல 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 போன் பண்ணிக்கிட்டே இருக்கேன் எனக்கு சண்டை கண்டிப்பா சண்டை போடுவான்றது தெரியும். அம்மா என்ன சொல்லுச்சுன்னா தனியா எல்லாரும் மண்டபத்துக்கு போறாங்க நான் மட்டும் தனியா இருக்க முடியாது இல்லையா. அது மட்டும் இல்ல கையில மெஹந்தி வேற போடணும், சங்கரி வா நான் அங்க வச்சு மெஹந்தி போட்டுக்கிறேன்னு சொல்றேன். யாருமே வீட்டுல இல்ல ஆக்சுவலா. நீ அங்க வந்துரு அம்மா என்ன எங்களோட வந்து அங்க உட்காந்துரு அங்க யார் மண்டபத்துல நைட் யார் இருக்க போறாங்க, காலையில ஆள் வருவாங்க நைட் இருக்க போறான்னு கூப்பிட்டு போறாங்க. சண்டை போன் பண்ண எடுக்க பயத்தையே நான் எடுக்கவே இல்லை போனை, எனக்கு சண்டை கண்டிப்பா எடுத்து சண்டை போடுவான்றது தெரியும். அப்புறம் பார்த்தா யார் சிவாக்கு கால் பண்ணிட்டானா எனக்கு தெரியல, யார் கால் பண்ணி போன் எடுக்க சொல்லுங்க அவளன்ற மாதிரி சொன்ன உடனே சரி எடுத்து பேசினா கச்ச கச்ச குச்ச குச்ச குச்சு ஐயோ சண்டைனாலும் சண்டை கால் எடுத்து. அப்புறம் எங்க அம்மாட்ட செஞ்சு கொடுத்த மாதிரி இந்த சொல்லுமா அப்படின்னு எங்க அம்மா சொல்லுங்க மாதிரிதான் நானாப்பா கூட்டிட்டு இருந்தேன்னு சொல்லுது. அப்பயும் கேட்கற மாதிரி இல்லை என் நம்பர் பிளாக். அப்ப நைட்டு போட்டா வந்து பிளாக். அடுத்த நாள் காலையில் நிச்சயதார்த்தம் கேட்டுக்கோங்க, அடுத்த நாள் காலையில் நிச்சயதார்த்தம் நல்ல கிழமை வந்துருக்கலாம். வந்து இங்கேயும் சண்டை எனக்கு அவ்வளோ கட்டுப்பா இருந்துச்சு. சரி அப்புறம் அப்படியே ஊரும் அழுதாக்கள் இருந்தா ரொம்ப ரொம்ப மூட் அவுட் பண்ணிட்டேன். ரொம்ப காலையிலே வந்து நான் கிளம்ப என்ன காலையில் மெசேஜ் வரும்போது மெசேஜ் அப்போ மட்டும் எடுக்கும் போது பிளாக் நான் மெசேஜ் யாருக்குமே ரீப்ளை பண்ணாலும் இவங்க பிளாக்லேருந்து எடுத்து கிளம்பிட்டேங்க நான் ஃபோட்டோ அனுப்பிவிட்டேன். சோகமாக உட்காந்துருக்க மாதிரி கிளம்பவே இல்லை நான் அப்போ ஒரு ஃபோட்டோ அனுப்பிச்சி விட்டேன். ஃபோட்டோ அனுப்பிச்சி விட்டான்னா எதுவுமே ரீப்ளை பண்ணலை. எப்படியும் இவன் கிளம்பிடுவான்னு தெனா விட்டு நிச்சயதார்த்தம்னா கிளம்பாமல் இருப்பேன், அங்கெல்லாம் தடா விட ரெடி ஆகிட்டு இருக்கு எப்படி இவர் கிளம்பாமல் இருப்பான்னு உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. அதனால நானும் சரி கிளம்பி அதுக்கடுத்து மண்டபத்துக்கு போய் மண்டபத்துக்கு வந்தப்ப பள்ளிச்சு பள்ளி இங்கேருந்து இங்கே போயிடுச்சு அப்படியே பள்ளி இங்கே சிரிப்பு தாங்க முடியல சாருக்கு. அப்புறம் அந்த இதெல்லாம் முடிச்சுட்டு நாங்கள் அப்புறம் நிச்சயதார்த்தத்துக்கு ஃபோட்டோலாம் எடுத்துட்டு ஃபோட்டோ எடுக்கும்போது திட்டேன் நான் அங்கிட்டு உட்காந்து மண்ணு முகரையும் பண்ண முஞ்சி முகரையும் சனி முச்சமோ தேவி என்ன மண்டபத்தில் நான் எவ்வளோ சிரிச்சனோ அந்த அளவுக்கு நான் திட்டினேன். அந்த இது செயின்லாம் போன திட்டின முகரை பரணியெல்லாம் நல்லாவே இருக்க மாட்டேன் அப்படி திட்டிக்கிட்டே தான் எல்லாமே இருக்க மாட்டேன் இப்ப நல்லா தான் இருக்கேன் அப்படி இப்படி திட்டிக்கிட்டே இருந்தேன். அப்புறம் வந்து தூக்குற இந்த தூக்குறதுல இருக்குல்ல போட்டோஸ் போட்டோஸ் தூக்கு அதுக்கெல்லாம் சரியான திட்டு திட்டின மூஞ்சி முகரையும் பாதையிலாம் இப்ப பண்ணாத சரி பிளாக்ல இருந்து எழுந்துட்டேன். கரெக்டா அவ்வளவு நேரம் பிளாக்ல இல்லாது போன் திரும்பி பிளாக்ல இருந்து எடுத்துட்டான். அதுக்கு நடுவுல கரெக்டா இந்த நிச்சயதார்த்தம் முடிஞ்சு வேணும் பிளாக் போன பாக்குறேன் பிளாக் ஆடம் பாவி மனுஷா நீலாம் நல்லா இருப்பியாடா அப்படின்னு நினைச்சேன். பிளாக்ல போட்டு நான் மட்டும் ஊருக்கு போயிட்டேன். அப்புறம் மண்டே நைட்டு போய் எடுத்தனா நைட் எடுக்கல அடுத்த நாள் தான் எடுத்தேன்னு நினைக்கிறேன். அப்புறம் நான் போன் பண்ணி நிறைய பேர்ட்ட கம்ப்ளைண்ட் பண்ணேன். கம்ப்ளைண்ட் பண்ணதுக்கப்புறம் அப்புறம் வந்து பிளாக்ல இருந்து எடுத்தாரு சார். அப்புறம் எடுத்ததுக்கப்புறம் அந்த வீடியோஸ் எல்லாம் பார்த்து கொஞ்சம் மனசு கூல் ஆயிடுச்சு. நிச்சயத்துக்கு நிறைய பேர் வீடியோ போட்டிருந்தாங்க அந்த மாதிரி மூமெண்ட்ஸ் தான் நடக்கவும் அதுக்கடுத்து நம்ம வந்து ரிமூவ் பண்ணிட்டார் பிளாக்ல வந்து யூடியூப்ல டிக்டாக் டிக்டாக் வந்துச்சு அந்த மாதிரி என்னுடைய என்னுடைய மாற்றங்கள் அதில் தான் செம்மையாக இருந்துச்சு. நல்லா ஃபில்டர் நல்லாயிருக்கும் அதனாலையோ நான் ஃபில்டர்லாம் வைக்க மாட்டேன் எனக்கு பிடிக்காது. சரி ஓகே நான் அந்த ஃபில்டர் வைப்பேன்னு ஒத்துக்கிறேன் விடு. அந்த மாதிரி மூமெண்ட்ஸ்லாம் ஓடிச்சு அதை ஓடிச்சு பூ வைக்கிற ஃபங்க்ஷன் பூ வைக்கிற ஃபங்க்ஷன் நடந்தப்போ வந்து எந்த சண்டையுமே கிடையாது நார்மலாகவே போச்சு. சொல்கிறதுக்கு பெரிய விஷயம் பூ வைக்கிறப்ப இல்லை இந்த விஷயம் என்ன நிச்சயத்தை தப்பதான் சண்டை போட்டோம். அதனால நிச்சயத்தை தான் ஸ்டார்ட் பண்ணி பூ வைக்கிறத நான் விட்டுட்டேன். அதுக்கடுத்து வந்து நடுவில் நான் நிச்சயதார்த்தம்லாம் முடிஞ்சு செயின் போட்டு வந்துட்டு போனதுக்கு அப்புறம் ஒரு நாள் இவங்க ஊரில் யாருக்கும் வீட்டுக்கு பால் காய்ச்சி நடந்துச்சு. யார் வீட்டு பால் காய்ச்சி தெரியாம என்ன வந்து பார்த்து சர்ப்ரைஸாக வந்தல வீட்டு பால் காய்ச்சியா வீட்டு பால் காய்ச்சி யாரோ வீட்டு ஃபங்க்ஷன் ஏதோ வீட்டு ஃபங்க்ஷனு இவங்க ஃபங்க்ஷனுக்கு போறேன் போயிட்டு பைக் எடுத்து இவனும் சுபாஷும் ஸ்பீடாக வந்திருக்காங்க. எனக்கு தெரியவே தெரியாது. அப்போக்கு நாங்கள் கடை வச்சுருந்தோம் வெளியே கடையில யார் இருக்கா அப்படின்னு சொல்லி நாங்க இருக்கோம் நெட்டி பாக்கிற இவன் வந்து நிக்கிறேன் வாசல்ல எனக்கு அப்படியே உடனே நெஞ்சு அடைச்சிருச்சு. என்ன இங்க வந்து நிக்கிறானே ஆனா நாங்க டிக்டாக் பண்ணிக்கிட்டு இருந்தோம் அப்பையும் பார்த்தேன். அப்பதான் டிக்டாக் பண்ணிக்கிட்டு நின்றுட்டு இருந்தேன் வந்துட்டாரு வந்து என்னடா நீங்க வந்து நிக்கிற அப்படின்னு சொல்லி அப்புறம் கொஞ்ச நேரம் அந்த இதெல்லாம் போய் அதுக்கடுத்து நாங்க மேரேஜ்ன்ற ஒரு
சுச்சுவேஷனுக்கு வந்தோம். மேரேஜ் ஸ்டோரின்றது வந்து பெருசெல்லாம் கிடையாது, ரொம்ப பெருசு லென்த் அப்பெல்லாம் கிடையாது, ஷார்ட்டாகவே முடிஞ்சிச்சு. ஷார்ட் பீரியட் ரொம்ப லாக்டவுன்ல சின்னமாக தான் முடிஞ்சு. சொல்ற அளவுக்கு மேரேஜ் ஸ்டோரி வேற ஒண்ணுமே கிடையாது. லவ் மேரேஜ் ஓடி போய் கல்யாணம் பண்ணிருந்தா வந்து மேரேஜ் ஸ்டோரின்றது போடலாம். நம்ம வந்து நம்ம எல்லாரும் தெரிஞ்ச மாதிரி வச்சதுனால மேரேஜ் ஸ்டோரி வந்து பெருசா வேற ஒண்ணுமே கிடையாது. அதுலயே சில பல சண்டைகள் வந்துச்சு. இவன் சண்டை போட்டு ரூம் கிளியர் படுத்து கிடந்தா என்னை பார்க்க வரலன்னு அந்த மாதிரி சுச்சுவேஷன் வந்துச்சு. பார்க்க வரலன்னா இல்ல, ஊர்ல இருந்து வந்தவங்க யாரும் பார்க்க கூடாதுன்னு சொல்லிட்டா இல்லைன்னா நான் வரமாட்டேன்னா முதல் நாள் நைட்டு வந்துடும் பொண்ணு வந்துடும் மாப்பிள்ளை என்ன பண்ணுவாங்க, வீட்டில் பூட்டியிருப்பாங்க, எந்த வேலையும் பார்க்க விட மாட்டாங்க, சேஃப்டியாக இருக்கணும், வீட்டில் ஆள் இல்லாட்டினா பரவாயில்ல, பயலவர் இருந்தாங்க எல்லாருமே இருந்தாங்க, அதனால் ஆள் இருக்கனால என்னை ரெஸ்ட் எடுக்க சொல்கிறாங்க. காலையில் நிற்கணும், காலையில் எத்தனை மணிக்கு கல்யாணம், நாலு மணிக்கு லாக்டவுனில் நாலு மணிக்கு காலையில் எழுந்துச்சு குளித்து ஓடி எல்லாம் மண்டபத்துக்கு ஓடி மூர்த்த நேரம் முடியறதுக்குள்ளேயும் தாலியை கட்டினோம்னா இப்போ முடியலை. அந்த இதெல்லாம் கோயிலேருந்து கல்யாணம் நடந்துச்சுன்னா பாடி அப்படி இருந்துச்சு. நாங்கள் இப்போ இருந்தோம்ல வீடு, அந்த வீட்டுக்கு தான் நான் வந்து பொண்ணை அழைச்சிட்டு வரும்போது நாங்கள் தான் ஃபஸ்ட்டு வந்தேன். அந்த வீட்டு அந்த எங்கள் வீடு ராசியான வீடான்னு தெரியல, அந்த வீட்டுக்கு திருப்பி நாங்கள் அங்கேயே போயிட்டோம். அது ரொம்ப ராசியான வீடு தான் நான் சொல்லுவேன், ஏன்னா மயிலுன்னு அங்கே தான் வந்தேன். ஜான் அங்கே தான், ஜான் இப்போ வந்து நிறைய பேர் கேட்டிருந்தேன் உங்கள் வீட்டில் இருந்த ஜான் எங்கன்னு, அவங்க அவங்க வீடியோலையும் கேட்டிருக்கீங்க, எங்கள் வீடியோலையும் கேட்டிருக்கீங்க. ஜான் எங்கள் வீட்டில் ஜானையே காணமே அப்படின்னு ஜானை வந்து இவரோட ஃப்ரெண்ட் வீட்டில் கொடுத்துட்டோம். ஃப்ரெண்டு வீட்டில் இருக்காங்க, அவங்க வந்து இங்கே இங்கே வந்து மாடியில் பார்க்க முடியாத காரணத்தினால் நாங்கள் வந்து ஜானை வந்து இவங்க ஃப்ரெண்டு வீடு பேர் என்ன அந்த அண்ணன் வீட்டில் தான் சேஃபாக சூப்பராக இருக்கேன், நல்லா இருக்கேன். இப்போ தான் நான் வந்து இதை இந்த வீடியோவில் நான் சொல்கிறேன், கண்டிப்பாக நான் வந்து கிரேடன் ஒன்று, லேப் ஒன்று, ஜெர்மன் சப்போர்ட் மூணு டாக்கு, என்னுடைய சொந்த வீடு நான் கட்ட ஆரம்பிச்சதுலேயே குட்டி வாங்கிடுவேன், கண்டிப்பாக அந்த வீடியோ போடுவேன். எனக்கு டாக்லாம் ரொம்ப பிடிக்கும், பட் இருந்தாலும் அந்த டாக் என்னால பார்க்க முடியாது, ஏன்னா வாடகை வீட்டில் இருக்கு. வாடகை வீட்டில் நாங்கள் கேட்டோம் அப்படி, வாடகை வீட்டில் இருக்கவங்க வாடகைக்கு வாங்கி வாடகை கூட வாங்கிக்கோங்க, நாய்க்கு கூட வாடகை வாங்கிக்கோங்க, நாய் வச்சுக்கலாமா, இல்லப்பா நீங்க ஒரு ஆள் வளர்த்தீங்க எல்லாரும் வளர்க்குறேன்னு சொல்லுவாங்க, அது சின்ன குழந்தைங்களா இருக்கு சேஃப்டி கிடையாதுடா அப்படின்னு சொன்னாங்க. சரி ஓகே, அவங்க சொல்றது நியாயம், வாடகை வீட்டில் ஃபயர் சர்வீஸ் கேட்டேன் நான் எடுத்துக்கிறேன்டாரு அண்ணே வளர்த்துக்கிறேன், காசு காசு கூட எங்களுக்கு வேணானே நல்லபடியா, காசு கூட ஒரு பைசா கூட நாங்க வாங்கவே கிடையாது, காசு எனக்கு வேணானே, நீங்க வந்து நல்லா அதை பாத்துக்கிட்டா மட்டும் எங்களுக்கு போச்சு, சேஃபா சூப்பரா இருக்கு. நிறைய பேர் கேட்டிருந்தீங்க அதுக்காக தான் இந்த கமெண்ட் பண்றோம் நாங்க. ஓகே, இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க, ஃபுல்லா பாருங்க, உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா பிடிக்கலையான்னு கமெண்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்படி பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஏதாச்சும் பிராங்க் அண்ட் ஏதாச்சும் ஒரு வீடியோ போடலாம்னா கமெண்ட் பண்ணுங்க. அந்த நான் இதை தான் பிராங்க் பண்ணிட்டுருக்கேன் இதை.